அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாரதி பேசுறேன். இன்னைக்கு 10ஆம் வகுப்புல வந்து கணிதத்துல வந்து எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போறோம், ரெண்டு கணக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் பார்க்க போறோம், மட்டு எண் கணிதம் பார்க்க போறோம். பாத்துக்கங்க, மாடுலோ அரித்மேட்டிக் இருக்கு பேரு. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் சொல்ல போறேன். ஏ கமா பி பிலாங்ஸ் டு இசட் என்க, இசட்னா முழுக்கள், என் என்பது எண்ணில் உள்ளது, இயலன்னு இருக்கு பாத்துக்க. இப்ப ஏ சர்வசமம் பி மட்டு எண் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா, கவனமா கவனிங்க. ஏ சர்வசமம் பி மட்டு எண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏ மைனஸ் பி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்னால மீதி இன்றி வகுப்படும். ஏ மைனஸ் பின்றது என்னால மீதி இன்றி வகுப்படும், அல்லது பி மைனஸ் ஏ என்பது என்னால மீதி இன்றி வகுப்படும். எப்படினாலும் படுக்கலாம் பாத்துக்கங்க. அப்ப நல்லா கவனமா கவனிங்க, என்ன அர்த்தம்னா, ஏ வந்து என்னால வகுத்து என்னால வகுத்தோம்னா என்ன மீதி வரும்னா, பி வரலாம், அல்லது பி பிளஸ் என் வரலாம், அல்லது பி பிளஸ் டூ என் வரலாம், அல்லது பி மைனஸ் என் வரலாம், பி மைனஸ் டூ என் இப்படி வரலாம் பாத்துக்கங்க. அது வந்து அதனுடைய மடங்கு, அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன், இப்ப 9 இருக்கு ரைட்டா. இப்ப வந்து 9 வித் ரெஸ்பெக்ட் டு இங்க வந்து மாடு 6ன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது 9 6 தான் மீதி என்ன வரும், 3 வரும். 3 மட்டும் இல்ல, இந்த 3 6 என் அதை கூட்டினாலுமே மட்டு 6 என்ன வரும் பாத்தீங்கன்னா, அதே 3 தான் வரும் பாத்துங்க. ஏன்னா 6 என்றது எதனுடைய மல்டிபிள், 6 என்ல, ஆமா 6 என்றது 6 மடங்கு பாத்துக்கங்க. அப்ப கண்டிப்பா 6 வகுத்தா 0 ஆயிரும் பாத்துக்கங்க. அப்ப என்ன வரலாம்னா, இது ஒரு குரூப் பாத்துக்கங்க. அதாவது என்ன குரூப் பாத்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல, இது என்ன அர்த்தம்னா, கவனமா கோணிங்க, இது வந்து செட் ஆஃப் ஆல், கவனமா கோணிங்க, செட் ஆஃப் ஆல் ஏ மைனஸ் பி கமா ஏ மைனஸ் பி பிளஸ் என்ன வரும்னா எண் வரும், அப்படி வரிசையா போகும் பாத்துக்கங்க. அதுதான் பாத்தீங்க மட்டு எண் கணிதத்துல முக்கியமானது. ஏ ஈக்குவல் டு பி வித் ரெஸ்பெக்ட் டு மட்டு எண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ மைனஸ் பி அல்லது பி மைனஸ் ஏ எதால வகுடும்னா எண்ணால வகுபடும். ஏ மைனஸ் பி அல்லது பி மைனஸ் ஏ எதால வகுடும்னா எண்ணால வகுடும் பாத்துக்கங்க. இதுல வந்து குரூப் எழுதுனா ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், நல்லா கவனமா கவனிங்க. அதாவது பி வரலாம், பி பிளஸ் என் வரலாம், பி பிளஸ் 2n வரலாம், வரிசையா போலாம் பாத்துக்கங்க. இது எல்லாத்துக்கும் விட வந்து ஏ தான் வரும் பாத்துக்கங்க, அல்லது பி தான் வரும் பாத்துக்கங்க, தப்பே கிடையாது. சரி, இப்ப ஏ சர்வசமம் பி மட்டு என் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பி சர்வசமம் ஏ மட்டு என் சொல்ல தப்பு கிடையாது. ஏ இஸ் ஈக்குவலன் டு பி சொன்னா பி இஸ் ஈக்குவலன் டு ஏ பாத்துக்கங்க, பியும் ஏயும் சர்வசமம். அப்ப ஏ சர்வசமம் பி மட்டு என் எனில், நல்லா கவனமா கவனிங்க, ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் கே என் எழுதலாம், அல்லது பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் கே என் எழுதலாம். ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் கே என் அல்லது பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் கே என், அந்த என்ன இருக்கு கொடுத்துட்டாங்க, அந்த கே என்ன இருக்கும்னா இசட்ல இருக்கணும் பாத்துக்கங்க. அப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது. உதாரணத்துக்கு வந்து இப்ப 3 சர்வசமம் 1 மட்டு 2 சொன்னாங்கன்னா, நல்லா கவனமா கவனிங்க, இந்த இருக்கு பாத்தீங்களா மட்டு 2, இந்த 3ன்றது என்ன, அந்த இடத்துல வந்து பாத்துக்கங்க, அந்த 3 என்ன இருக்கும்னா பி பிளஸ் கே என்ற ஃபார்முலா இருக்கும் பாத்தீங்க, 1 பிளஸ் 2 அப்படி வரலாம் பாத்தீங்க, ஏதோ ஒரு கே, அந்த கே எங்க இருக்கும், இசட்ல இருக்கும் பாத்துக்கங்க, ரைட்டு. அடுத்து ஏ சர்வசமம் பி மட்டு என் என்கிற எடுத்துக்கிட்டு சி பிலாங்ஸ் டு இசட் முழுக்கள் எடுத்தீங்கன்னா, ஏ பிளஸ் ஆர் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஆர் மைனஸ் சி, அதாவது சியை கூட்டலாம் ரெண்டு பக்கமும், சியை கழிக்கலாம் ரெண்டு பக்கமும், தப்பு இல்ல, சியை பெருக்கலாம். ஏ சி ஈக்குவல் டு பி சி வித் ரெஸ்பெக்ட் டு மட்டு என் இருக்கலாம் பாத்துக்கங்க. பொதுவா ஏ பிளஸ் கே என் சர்வசமம் ஏ மட்டு என், ஏன்னா அது என்னால போயிடும் பாத்துக்கங்க, என்ன வடிவ, அப்ப ஏ கூட ஏ வந்துடும் பாத்துக்கங்க. ஏ பிளஸ் கே என் சர்வசமம் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு மட்டு என் பாத்துக்கங்க. ரொம்ப முக்கியமானதுதான் மட்டு என் கணிதம், இதை வச்சுதான் ஏகப்பட்ட கணக்கு செய்யறாங்க பாத்துக்கங்க. பிறந்த நாள் கொடுத்தா பிறந்த தேதி கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, பிறந்த நாள் கொடுத்து பிறந்த தேதி கண்டுபிடிக்கிறதுக்கு எதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம் பாத்துக்கங்க. பிறந்த தேதி கொடுத்துட்டு, சாரி பிறந்த நாள், பிறந்த தேதி கொடுத்துருவாங்க, பிறந்த நாள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் முக்கியம், அடுத்து டைம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுதான் முக்கியம், அடுத்து 1ஆம் தேதி திங்கக்கிழமைனா 8ஆம் தேதி என்னது அதே திங்கக்கிழமை வரும் பார்த்துக்கங்க, 15ஆம் தேதி அதே திங்கக்கிழமை வரும் பார்த்துக்கங்க. இந்த எண்ணுன்றாங்க பார்த்தீங்களா, இது வந்து என் வாட்டி ஒரு சுழற்சி வரும் பார்த்துக்கங்க, ஒரு சுழற்சி வரும் பார்த்துங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன கிழமை கண்டுபிடிக்கணும்னா 7 ரைட்டா, என்ன கிழமை கண்டுபிடிக்கணும்னா 7 பார்த்துக்கங்க, என்ன டைம் கேட்டாங்கன்னா 24 பார்த்துக்கங்க. இன்னும் வந்து இதே போல ஒரு டிகிரி இருக்கு பார்த்தீங்களா, டிகிரி பார்க்குறோம், 360 டிகிரி பார்க்குறீங்களா, 360 டிகிரியும் 0 சமம் பாத்துக்கங்க, 361 3x1 வரும் பாத்துக்கங்க, அந்த இடத்துல 360ன்றது அந்த சுழறது பாத்துக்கங்க. அதனால கவனமா கவனிங்க, மட்டுன்றது நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப பயன்படும். சரி, இப்ப வந்து கணக்கு பார்ப்போம், பயிற்சி 2.3 ஃபர்ஸ்ட் கணக்கு பார்ப்போம். பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க.
நல்லா கவனமா கவனிங்க குறைந்தபட்ச மிகை முழு x இன் மதிப்பை காணுங்கனா மிகை முழுனா 0 ஆன்சர் கிடையாது பாத்துங்க கவனமா கவனிங்க 0 கிடையாது இப்போ அதுல சப்டிஷன் 1 பாருங்க 71 சர்வசம் x மட்டு 8 இதுல மூணு ரூல் கவனமா வந்து முதல் ரூல் நம்பர் 1 பாருங்க எதை கண்டுபிடிக்க போறோமோ அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் வரணும் லெஃப்ட் சைடு வரணும் பாத்துங்க எழுதுங்க அப்ப x சர்வசமம் 71 மட்டு 8 இந்த இத எப்படினாலும் மாத்தி போடலாம் தப்பு கிடையாது அடுத்து பாக்குறீங்க 8 ஐ விட பெரிய நம்பர் 71 இருக்குல அத வந்து இங்க கூட 8x னு வரலாம் 7x னு வரலாம் பிரச்சனை இல்ல வந்த நம்பர் அப்புறம் எதால வகுத்துருங்க 8 ஆல வகுத்துருங்க எழுதுங்க அப்ப x சர்வசமம் இப்போ 71 8 ஆல வகுத்து எது மீதின்னு பார்க்க போறோம் என்ன வரும் 8 8 64 மீதி 7 போடுங்க 7 பிராக்கெட்ல மட்டு 8 இப்போ இப்படி வந்துட்டாலே பொது தீர்வு எழுதும் பாப்போம் பொது தீர்வு ஜெனரல் சொல்யூஷன் இங்கிலீஷ்ல வந்து பொது தீர்வு x equal to என்ன வரும் 7 plus 8n n belongs to என்ன வரும் z இதான் பொது தீர்வு இந்த பொது தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே 71 ஓட போடலாம் 7 போடணும் அவசியம் கிடையாது 71 போடலாம் 15 போடலாம் எதுனாலும் போடலாம் தப்பு இல்ல பாத்துக்கங்க இப்போ நான் கேட்டத பாருங்க குறைந்தபட்ச மிகை முழு எழுதுங்க குறைந்தபட்ச மிகை முழு 7 தானே கவுனா கோணியே குறைந்தபட்ச மிகை முழு 7 தான் பாத்துக்கங்க உங்களுக்கு என்ன மீதி வருதோ அதுதான் குறைந்தபட்ச மிகை முழு அங்க ஒரு மீதின்றது வேற வகுத்து இந்த மட்டங்களத்துல அது வேற 7 உம் ஆன்சர் கரெக்ட்டா தான் பாத்துக்கங்க 15 ஆன்சர் கரெக்ட்டா தான் பாத்துக்கங்க 23 கரெக்ட்டா தான் பாத்துக்கங்க 7 க்கு அந்த பக்கம் -1 வந்தாலும் கரெக்ட்டா தான் பாத்துக்கங்க 8 கூட்டி கூட்டி எழுதலாம் 8 கழிச்சு கழிச்சு எழுதலாம் பாத்துக்கங்க அச்சல இங்க வந்து பொது திரண்டாரும்னா x பொதுவா திரண்டாரும்னா 7 15 23 டகடகா அந்த பக்கம் என்ன வரும் -1 -9 டகடகா அத தான் இப்படி எழுதுறோம் பாத்துக்கங்க அதனால இதுல வந்து x க்கு என்ன மதிப்பு வரலாம் எதுனாலும் வரலாம் there will be கொள்ள கொள்ள மதிப்பு நிறைய கோடி கோடி கணக்கான மதிப்புகள் பாத்துக்கங்க அதுதான் பொது தீர்வு இப்போ நம்ம கோடி கோடி மதிப்பு இல்லாம ஒரு கணக்கு ஒரு தீர்வு தான் குறைந்தபட்ச மிகை முழு அப்ப குறைந்தபட்ச மிகை முழுனா எது ஆன்சர் 7 தான் பாத்துக்கங்க உங்களுக்கு டவுட் வந்துனா 7 க்கு முன்னாடி என்ன வரும் பாருங்க பின்னாடி போனா 8 கூட்டணும் முன்னாடி போனா 8 கழிக்கணும் அப்ப என்ன வரும் 7 8 -1 வரலாம் பாத்துக்கங்க ஆனா அது மிகை நம்பரா கிடையாது அப்ப எது குறைந்த மிகை முழுனா 7 அடுத்து பாருங்களேன் அதிகபட்ச குறைமுழு அதிகபட்ச குறைமுழுனா -1 பாத்துக்கங்க அதிகபட்ச குறைமுழுனா 7 க்கு முன்னாடி என்ன வரும் சொல்லுங்க பாப்பா -1 மதிய -1 தான் குறை நம்பர்லயே பெருசு அப்ப நீ பாக்கும்போது கவனம் கவனம் கணக்க வாஸ்து வாஸ்து உடைய எழுதணும் கரெக்டான முறையில் ரொம்ப சிம்பிள் இப்ப ரெண்டாம் கணக்கு வாங்க 78 பிளஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு 3 மட்டு 5 இப்போ அண்ணா சொன்னது பாருங்களேன் எக்ஸ் இங்கிட்ட இருக்கா இருக்கு பிரச்சனை இல்லை இப்போ என்ன செய்ய 5 ஓட முதல்ல 5 ஆல வகுங்க எல்லாத்தையும் இப்போ 78 5 ஆல வகுத்த மீதி என்னது 3 3 எக்ஸ் 5 ஆல வகுத்தா எக்ஸ் தான் ஈக்குவல் டு அங்கனா இருக்கு 3 5 ஆல வகுத்தீனா 3 தான் பாத்துக்கங்க மட்டு 5 இப்போ இந்த 3 அங்க கொண்டு போங்க எக்ஸ் ஈக்குவல் டு 0 மட்டு 5 இப்போ என்ன கேட்டிருக்காங்க சொல்லுங்க அப்பா குறைந்தபட்ச மிகை முழு 0 வருமா வராது 0 வந்தனாது மிகை முழு அல்ல 0 வந்து என்னது குறையற்ற மிகை முழு நல்லா வச்சு 0 என்பது குறையற்ற முழு எண் மேல மிகை நம்பர்னா 0 வரக்கூடாது 0 ஓட பெருசா இருக்கணும் பாத்துங்க அப்ப எழுதுங்க குறைந்தபட்ச மிகை முழு ஈக்குவல் டு 0 வந்து கவனிங்க அது வந்து குறையற்ற முழு எண் 0 வந்து குறையற்ற முழு எண் மிகை முழு எண் அல்ல அப்ப அடுத்த ஜீரோ கட் தான வரும் என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா எதால வகுக்கிறோம் அஞ்சால அந்த அஞ்ச கூட்டலாம் அஞ்ச கழிக்கலாம் அஞ்ச கூட்டனா ஒரு அஞ்சு வருமா ஈக்குவல் டு 0 பிளஸ் 5 5 ரொம்ப லேசு இது அதிகபட்ச குறைமுழுனா முன்னாடி மைனஸ் 5 வரும் பாத்துங்க எரேடா கேட்கல கேட்டா எழுதுங்க ரொம்ப லேசு மாணவர்களே ரொம்ப ஈஸி அதுக்கடுத்து மூணாவது எழுதுங்க சர்வசமம் எக்ஸ் பிளஸ் 3 மட்டு 4 முதல் என்ன பண்ணணும் அண்ணா சொல்லி கொடுத்துருக்காருல கண்டுபிடிக்க வேண்டியதை இங்கிட்டு கொண்டு வாங்க எங்கிட்டு கொண்டு வாங்க லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க அப்புறம் எப்படி எழுதணும் எக்ஸ் பிளஸ் 3 சர்வசமம் 89 மட்டு 4 இப்போ என்ன செய்யணும் 4 ஆல வகுத்து மீதி எழுதுங்க எக்ஸ் பிளஸ் 3 அல்ல எக்ஸ் ஈக்குவல் டு போடுங்களேன் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே எக்ஸ் பிளஸ் 3 கூட போகலாம் எதனாலும் போகலாம் சொல்லுவேன் நான்
x plus 3 equivalent to இது எதால் நானாவது மீதின் வரும் 1 வரும் இருநாங்கிட்டு இருநாங்கிட்டு 1 இப்போ இந்த 3 அங்கட்டு கொண்டு போங்க 3 அங்கட்டு கொண்டு போங்க x plus 3 x equal to x equivalent to 1 minus 3 மட்டு 4 அப்ப x equivalent to minus 2 மட்டு 4 இப்ப கவுனாங்க therefore x equal to போடுங்க x equivalent to இப்போதான் பொதுவா சொல்றானே x equivalent to என்ன வரும் சொல்லுங்க அப்பா minus 2 இங்க இருந்து எழுதுங்க minus 2, minus 2 வரலாம் அடுத்து யார கூட்டணும் யாரால வகுக்கறோமோ அவனால கூட்டலாம் கழிக்கலாம் அப்ப என்ன வரும் அடுத்த டம் minus 2 plus 4 2, 6, 10, புள்ளி 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 அப்புறம் இங்க என்ன வரும் வரையவள இங்க என்ன வரும் minus 6 நால கழிக்கலாம்ப்பா minus 10 புள்ளி 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 இந்த பக்கம் இதுதான் பொது தீர்வு நமக்கு இதுக்குள்ள தேடுங்க என்ன வேணும்னு பாருங்க என்ன கேட்டிருக்கு மிகை முழு கேடு எது மிகை முழு இதுல வந்து குறைஞ்சபட்சம் முழு ரெண்டு தானே எழுதுங்க குறைந்தபட்ச மிகை முழு = 2 இந்த கணக்களையும் பாருங்களேன் x கூட போடுங்க இந்த கணக்களையும் x equal to ஒன் தள்ளி எழுதுனா x கூட போடுங்க x equal to x equal to இப்போ தள்ளி எழுதுங்க 0, எதால வகுக்குறீங்க 5 5 கூட்டுங்க 5, 10, சர 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 இங்கிட்டு வாங்க அதே போல minus 5 minus 10 சர 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 இப்போ இதுல பாருங்களேன் குறை இது வந்து முழு எண் இது வந்து இது முழு எண் இது வந்து குறைவற்ற முழு எண் எது மிகை முழு எண் 5 தான் ஆன்சர் 5 போட்டாச்சு கரெக்டா மாணவர்களே ரொம்ப லேசு அடுத்து வந்து அடுத்த ரெண்டு அணுக்கு பாப்போம் இப்போ சப்டிவிஷன் 4 பாருங்க 96 ஈக்குவலன்ட் டு x / 7 மட்டு 5 பாத்துக்கங்க அப்ப எப்படி பண்ணுங்க முதல்ல x கிட்ட வர்ற மாதிரி மாத்தி எழுதுங்க x / 7 ஈக்குவலன்ட் டு 96 மட்டு இப்போ என்ன செய்யங்க இது 5 ஆல வந்து மீதி எழுதுங்க x / 7 ஈக்குவலன்ட் டு 100 மஞ்சள் எழுதுங்கனா 1 தம்பி இப்ப வந்து 5 ஆல வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வைக்காதீங்க கடைசி இலக்கத்தை மட்டும் 5 ஆல வங்க போதும் தம்பிகளா மாரிராஜன் ஸ்டூடண்ட்ஸ் யாவும் வச்சுக்கோங்க 96 அப்படியே ஃபுல்லா வகுத்துறாங்க தயவு செய்து தயவு செய்து உங்களை கோபிக்காம கேட்டுக்கிறேன் 5 ஆல வைக்கிறது கடைசி நம்பரை மட்டும் 5 ஆல வகுத்து சொச்சம் என்னன்னு பாருங்க அதே ஆன்சர் ரைட்டா 1 மட்டு 5 இப்போ தேர்ஃபோர் எழுதுங்க x / 7 equal to ஈக்குவல் டு தள்ளி எழுதுங்க முதல்ல இங்கே போடுங்க ஈக்குவல் டு ஈக்குவல் டு இங்க 1 1 1 போடுங்க 1, 5 கூட்டுங்க 6, 11, புள்ளி 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 இந்த பக்கம் 1 கழிங்க 5 கழிங்க மைனஸ் 4, மைனஸ் 9, டாடா டாடா அப்ப x என்ன செய்யணும் 7 ஆல பெருக்கணும் எழுதுங்க x ஈக்குவல் டு புள்ளி 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 என்ன வருது மைனஸ் 63 63, மைனஸ் 28, 7, 42, புள்ளி 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 போட்டுருங்க இதுல எது மிக குறைந்த மிகை முழியன் 7 எழுதுங்க மிக குறைந்த மிகை முழியனை கொண்டு 7 மிக குறைந்த மிகை முழியன் x கொண்டு 7 மிக குறைந்த முழியன் x 7 மாணவர்களே ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்து 5 கணக்கு எழுதுங்க முதல் கணக்கு எழுதுங்க என்ன கணக்கு 5 கணக்கு 5x ஈக்குவலன் டு 4 மட்டு 6 இப்போ கவனிங்க ரொம்ப ரொம்ப ஏன்னா எக்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சு இப்போ நான் ரெண்டு முறை சொல்லி தரேன் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரைட்டா அப்படியே 5x இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இது 4 வந்து எதோட கம்மியாக இருக்குது 6 ஓட கம்மியாக இருக்குது டைரெக்டாக எழுதலாம் எழுதுங்க 5x ஈக்குவல் டு புள்ளி 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 போட்டுக்கிங்க முதல்ல 4 இங்கிருந்து ஆரம்பிங்க 4, அடுத்து 6 கூட்டுங்க 10, அடுத்து 16, புள்ளி புள்ளி இந்த பக்கம் நான் வர அதே போல மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 8, புள்ளி 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 இப்போ 5x எக்ஸ் எப்பயுமே மிகை முழு எண் பார்த்துக்கோங்க அப்போ எதுல மிக 5 வகுப்பு நம்பர் இருக்கு 10 இருக்கா அதான் முதல் நம்பர் அப்போ 5x ஈக்குவல் டு 5x ஈக்குவல் டு 10 ரைட்டா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 / 5 = 2 முடிஞ்சு
அதுல வந்து பொது தீர்வு கட்டணம் கவனமா கொனீங்க. பொது தீர்வு கட்டணம் எழுங்க, பொது தீர்வு கட்டணம் எழுங்க. பொது தீர்வுக்கான என்ன செய்யணும் பாருங்க, முக்கியமானது பொது தீர்வு தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. பொது தீர்வுக்கான என்ன செய்யணும்னா 5x = எழுதுங்களேன். 5x = எங்க ஆரம்பிக்கும் போது 10 வருதா, ஈக்குவல்டு 10க்கு தள்ளி எழுதுங்க. 10.6 கொடுங்க, அதோட 16. 10.x = சாரி, x = போடுங்க, x = போடுங்க, x = 2.2 போடுங்க முதல்ல. 2, அடுத்து 2 வந்துருக்க, 2 போடுங்க, 2, அடுத்து 8, அடுத்து 14, புள்ளி புள்ளி புள்ளி. இங்கிட்ட ஒரு அதே போல மைனஸ் 6 கழிங்க, மைனஸ் 4, புள்ளி புள்ளி போட்டிருக்கீங்க. அப்ப என்ன செய்யலாம்னா x = கவனிங்களேன், இதான் பொது தேர்வு. இது எப்படி எழுதலாம்னா x = 2 + 6 இருக்கிறீங்களா, 6k போடலாம், தப்பு இல்லை. வேற கே பிலாங்ஸ் டு இசட். மாணவர்களே பொது தேர்வு கேட்டாங்கன்னா முதல் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு, எக்ஸை முதல் கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அந்த 6 கொடுங்க. டவுட் இருந்தா இங்க பாருங்க என்ன வரும், 16 கொடுத்து என்ன வரும், 22 வரும், அடுத்து 28 வரும், அடுத்து என்ன வரும், 34 வரும், அடுத்து 40 வருதா. 40 வரும்போது 5x = 40, அப்ப எக்ஸ் என்ன வரும், 8 வருமா, கரெக்டா வருது பாருங்க, x = 8 வந்துருதுல, கரெக்டா வரும் பாத்தீங்க மாணவர்களே. ரொம்ப சிம்பிளானது இது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபுல்லா முடிஞ்சு, அடுத்து ரெண்டாவது பாருங்க, எக்ஸ் ஆனது மட்டு 17 கீழ் 11 உடன் ஒரு விசா உள்ளது. அப்ப என்ன அர்த்தம்னா கவனிங்க, எழுதுங்க, x = 13 பிராக்கெட்ல மட்டு 17. இது மோதல் புரிஞ்சுக்கீங்க, எக்ஸ் ஆனது மட்டு 17 கீழ் 13 உடன் ஒருங்கிசைவா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 13 ஒண்ணுதான் பாத்துக்கீங்க, அதோட 17 கூட்டிக்கிட்டே போலாம் குறைச்சிக்கிட்டே போலாம், எல்லாமே ஒருங்கிசைதான் பாத்துக்கீங்க. 13 வரலாம், 30 வரலாம், 47 வரலாம், 64 வரலாம், ஜாயின் போலாம், பின்னாடியும் போலாம் பாத்தீங்க, என்ன வரலாம், -4 வரலாம், -21 வரலாம், எல்லாம் வரலாம் பாத்தீங்க. அதுக்கு பேர் தான் ஒருங்கிசைவு. அது எக்ஸ் எதோட ஒருங்கிசைவு, 13 மட்டும் கிடையாது, 13னா அதோட 17 மடங்களை கூட்டிகிட்டே போலாம் பாத்தீங்க. 13ஓட 17 கூட்டலாம், 34 கூட்டலாம், 51 கூட்டலாம், வரிசையா 17 மடங்கோட எதை கூட்டினாலுமே என்ன செய்யும், கரெக்டா தான் வரும் பாத்தீங்க. அப்ப எக்ஸ் என்ன செய்யும்னா 13 + அப்ப எக்ஸ் என்ன இருக்கும் சொல்லுங்களேன், x = 13 + 17க்கு வேர் கே பிலாங்ஸ் டு இசட் பாத்தீங்க. இதுதான் எக்ஸ் உடைய மதிப்புகள், நிறைய மதிப்பு இருக்கும் பாத்தீங்க. இப்ப என்ன கேட்டுறாங்க, ஏனெனில் 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒரு விசையாக இருக்கும். அப்ப கண்டுபிடிங்க முதல்ல 7x என்னன்னு போடுங்க, போடுங்க, 7 பெருக்குங்க முதல்ல, 7x இதை 7 பெருக்குங்க தம்பி, ஏ கீழே எழுதுறா, 7x = என்ன வரும், 7 பெருக்கணும்னா 91 பிராக்கெட்ல மட்டு 17. இப்போ 7x - 3 போடுங்க, 7x - 3 = அது 3 கழிச்சிருங்க, என்ன வரும், அப்போ 88 பிராக்கெட்டில் மட்டு 17. அப்போ மீதி எதாவது சொல்லுங்க பார்ப்போம், இந்த 88 ஒரு விசாவை இருக்கும்போது தப்பு இல்லை, 88 போடலாம். நம்ம போட போகிறது வந்து மீதியாகவே போடுவோம், 88 17 வாங்க, மீதி நேரம் பாருங்களேன், 5 போட்டால் 85, மீதி 3 வரும் பார்த்தீங்க. போடுங்க 7x - 3 ஒரு விசை வேணாப்பா, 3 பிராக்கெட்ல மட்டு, அப்ப என்ன வரும்னா 3 உடன் ஒருங்கிசைவாக இருக்கும் எழுதுங்க. 7x - 3 ஆனது மட்டு 17 கீழ், மட்டு 17 கீழ் 3 உடன் ஒருங்கிசைவாக இருக்கும். எப்பவுமே எதனுடன் ஒருங்கிசை நல்லா கவனமாக குறைஞ்ச, அந்த மீதி எழுதுன்னு பாத்தீங்க, மீதின்றது வேற ஒருங்கிசைன்றது வேற, நல்லா கவனமாக குறைச்சிங்க, ஒருங்கிசைவாக இருக்கும். என்ன மாணவர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.